அவசர் படாம கொஞ்சம் ஹலாலான இதெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டான். ஹலாலான உணவு உள்ளுக்குள்ள போகும்போது அதனுடைய பறக்காத்தே தெரியும், அதனுடைய அபிவிருத்தி தெரியும், அமல்ல பிரகாசம் உள்ளத்தில் ஒளியது. ஹராம சாப்பிட்டா அது மாதிரி ஹராமான ஏதாவது ஒன்று நம்ம அனுபவிச்சுன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப முற்றிலும் அவனுடைய உள்ளத்தை சிதைத்து விடுகிறது, அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடுகிறது. ஆனால் பெரியார்கள் அது விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க. அதனால் ஹலாலான பொருளுக்கு ரொம்ப அவசரப்படக்கூடாது, நல்லா கொடுப்போம், எப்படியும் கொடுப்போம், சம்பாதிப்போம், முயற்சி பண்ணுவோம். ஆனால் ஹலாலம் ஒருத்தர் அதில் தனி கரம் பார்க்க வச்சுருக்கோம். ஒருத்தர் யாசகம் கேட்குறார், இருங்க இந்த போய் பணம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அது பார்ப்போம். வீட்டுக்குள்ள போய் கண்டிப்பாக வார்க்குறாங்க, போய் ஒரு ரெண்டு திரகம் எடுத்துக்கோங்க. ரெண்டு திரகங்கிறது பெரிய காசு அந்த காலத்து, பெரியது பார்த்தா அவட்டான். ஆஹா, என்ன இப்படி போயிட்டார், நம்ம எடுத்துட்டு ஒரு பிள்ளாட்டி அவசரப்பட்டு போயிட்டார், தவளப்படும். ஆனா அவன் சரி போ வெளியே போகலாம்னு சொல்லி குதிரையை வந்து பார்க்கறான். குதிரை வந்து சேனத்தை காணும், அந்த வந்த அவரு அந்த சேனத்தை போய் சரி எங்க போக போறாரு போனா அந்த பஜார்ல போய் திருப்பார் அங்க போய் பார்ப்போம். அப்புறம் பஜாருக்கு போனாங்க, இவங்க சேனை ஒரு கடையில கொடுப்போம். அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கறாங்க, எவ்வளவு கொடுத்துருப்போம், எவ்வளவு நீ கொடுத்த, ரெண்டு தருமம் கொடுத்த, தடீர் இல்லாம சொன்னாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அந்த ரெண்டு தருகம் அவருக்கு ஹலாலா கிடைச்சிருக்கு. அதே ரெண்டு தருகம் தான் இப்ப கிடைச்சிருக்கு அவருக்கு, ஆனா ஹராமலா அவசரம். மாதிரி நம்ம கொஞ்சம் அவசரப்படாம நம்ம முயற்சி எல்லாவுடைய பயத்தோடு முயற்சி ஹலாலான விஷயத்துக்கு ரொம்ப பிரியப்படுறது. தேவகுந்தர் ஒரு பெரியவர், ஒரு சாதாரண மனிதன். அவர் ஏதோ போய் காட்டு புல்லு வெட்டிட்டு வந்து இந்த கட்டை விற்று அதை சாப்பிடுவோம். அப்புறம் அப்துல்லா ஷா ஜி வரலாற்று எடுத்து அவர் அந்த புல்லு கட்டை கொண்டாடுற புள்ளாட்டியும் ஜனங்க வாங்குற வியாபாரி அவர் வர்ற புள்ளாட்டியுமே குடுக்கணும் ஓடி போயிடுவான். ஓடி போய் யார் முதல்ல புல்லு கட்டை தொடர்வாங்களோ அவர் கொடுத்துருவான். அந்த புல்லு கட்டுக்கு அவரே விலை வீசிருந்தார். எவ்வளவு கேட்டா 6 பைசா. அந்த காலத்துல அந்த கால எங்க தாதா சொன்ன ஏதோ உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கேட்டேன் சொன்னாரு, 60 காசு. 60 காசு பெரிய காசு, 6 பைசா. அந்த பெரியவங்க சாதாரண மனிதர், அவர் என்ன செய்வாரா, அந்த 6 பைசாவில் 2 பைசாவை சதகாசு, 2 பைசாவை தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு காமிச்சு, 2 பைசாவை சேர்த்து வச்சுக்கோ. ஒரு வருஷம் போல சேர்த்து வச்சு அந்த 2 பைசாவில் ஓரளவுக்கு காசு சேர்க்கும். அவர் நிறைய நல்ல சாப்பாடு ஆக்கலாம், தேவபுத்திரிய உடமாக்கலாம் கொடுப்போம். அதுக்கு மோலான காசு சொல்றான், அதுக்கு மோலான எப்பவும் நானும் போன்ற பெரும்பொருள் புரியாங்க. எல்லாருக்கும் அவர் கூட்டம் வந்துடுவாங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்டு அவர் சொல்லுவாங்க, எங்களுக்கு 40 நாள் வரையும் எங்களுடைய இபாதத்து ஒளிமயமாக இருக்கிறது. எங்களுடைய உடத்துல அந்த இபாதத்தின் மீது ஒரு இஸ்லாம் ஒன்றிய நிலை இருக்கு. அதனால அந்த பெரியார்கள்னா அந்த அவர் விருந்து கொடுக்குற நாள் எப்போ வரும் காத்துக்கிட்டே அதை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கலாலான அந்த இதுக்கு எவ்வளவு நம்ம வந்து அவசரப்படாம நம்முடைய வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிட்டோம். அதாவது எவ்வளவுக்கும் மையக்கும் அசன் அமலா அல்லாஹ் சொல்லிட்டாங்க. உங்கள் அமலால் சிறந்தவர் யார் என்று சோதிக்கிறது இந்த உலகத்துக்கு எல்லாரும் தொழுகிறோம். ஆனா ஒருத்தர் சார் மதினாவோட தொழுதார் சிறந்த உட்கார்ந்து தொழுது முடிச்சோட கூப்பிட்டார், தொழுகவில்லை திரும்ப தொழுகிறோம், திரும்ப போய் தொழுதார், திரும்ப தொழுது முடிச்சோட கூப்பிட்டாங்க, நீ இன்னும் தொழுகவில்லை அப்படின்னா திரும்ப போய் தொழுகிறாங்க, திரும்ப தொழுகிறாங்க, 3வது கொண்டு தொழுகலை அப்படின்னா. இப்போ நான் எப்படி தொழுகணும் யாரை சொல்லுறாங்க, நீ தொழுகையை அவசர அவசரமாக தொழுகிறாய் என்ன, அதற்கு அதற்குரிய என்ன என்ன நேரத்தினை அதுக்கு ஒதுக்கவில்லை. அதனால ருக்குவுக்கு போனால் குறைஞ்சது 3 தஸ்பீர், சஜிதாவுக்கு போனால் குறைஞ்சது. இந்த மாதிரி அந்த முறை பிரகாரம்
அதை அதுக்குரிய நேரம் கொடுத்து நிம்மதியாக தொடர்பு கொள்வதால் அந்த தொழுகை தொழுகையாக அமைக்கும். அவசரமா பொழுது போனா அது அதே மாதிரி நம்ம தொழுகிறது அல்லாஹுக்கு இஸ்லாஸ் இதை முறையாக செய்திருக்கிறத தப்புவா அது தூய்மையான எண்ணத்தில் அல்லாஹுக்கான செய்ததான் இஸ்லாஸ் இந்த ரெண்டும் இணையவில்லை அதற்கு பேர் தான்